தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு சொன்னார். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். நாம் எடுத்து வாசிக்கலாம் எரேமியாவின் புத்தகம் 33:14 வாசிக்க கேட்கலாம். எரேமியா 33:14 வாசிக்க கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை கடந்த 4 நாம் கடந்து விட்டோம். 5வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறேன், எத்தனை மாதம் நான் காத்திருக்கிறேன், எத்தனை நாட்கள் என்னுடைய நாட்களில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் என்னுடைய காரியங்களுக்கும் ஒரு முடிவு வராதா, ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் துக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப கலக்கத்தோடு மனம் சோர்ந்து போன நிலைமையில் ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை, இவ்வளோ வருஷம் நான் ஜெபம் பண்ணி ஒன்றும் ஆகலை அப்படின்னு அப்படியே மனம் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவை கொடுக்கும்படி கர்த்தருடைய நாட்கள் வரும். அல்லேலூயா. அந்த நாள் தான் இந்த மே மாதம். இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ, உங்கள் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கர்த்தர் வாய்க்கொண்டு பேசினாரோ எல்லா வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அந்த நாட்கள் வரும் பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என்னென்ன நல் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரோ, என்னென்ன நல்ல காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸை குறித்த ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்ததான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய தேசத்தை குறித்ததான நல் வார்த்தைகளை ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ, ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்களும், உங்களுக்கு வர வேண்டிய பிஸ்னஸ், உங்களுக்கு வர வேண்டிய வேலை, உங்களுக்கு வர வேண்டிய சகல சம்பூரணத்தையும் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அந்த வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வத்து தருகிறார். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, அவர் என்ன வாய்க்கொண்டு பேசினாரோ அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவர். அந்த வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ, என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நிலைவரப்படுத்துவார். அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றப்படுகிற ஒரு மாதம் தான் இந்த மே மாதம். ஆம. கர்த்தர் நிறைவேற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம. வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலையோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் நிறைவேறலையோ, எதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறலையோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் நிறைவேறணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென்.
உங்க குடும்பத்துல மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல கர்த்தர் மேலானவைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். என்ன கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சமத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ சொன்ன நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற பண்ணுங்க, ஆண்டவரே நிறைவேற பண்ணுங்கன்னு சொல்லுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் வந்து விட்டது. இந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். மே மாதத்துல உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். ஆமென். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னெல்லாம் நல்வார்த்தையை சொன்னீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்க பாக்குறீங்க, போறீங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க கூட எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பத்தில் நீங்க சொல்ற சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. லூகா ராமானா துடா. ஓ ரந்தா லபா ரா தியாந்தா ரபா லா துடாந்தா லபாசியா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் திருவுள்ள பற்றுகிறான். ஓ ரகா லமா தியாந்தா ரபா லா துடா. நீ கையிட்டு செய்கிற இந்த வேலையில கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறான். நீ இந்த மேடே இந்த முதல் தேதியில் உன் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன்னுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிறபடியா இதோ என் கரத்தை உன் மேல் வைக்கிறேன், கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஓ என் மகனே என் மகளே, நீ எந்தெந்த காரியங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும், எனக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஒவ்வொரு காரியத்திலும் அற்புத அடையாளங்களை செய்து பார்க்கிற கண்கள் ஆச்சரியப்படும்படி பிரமிக்கத்தக்கதான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வேன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தம் மண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றும். சாந்தா ரபாலா துடாதா லபா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லீரே. இந்த நாளில் இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்பட்டு தொடர்ந்து நடத்தும். கன மகிமைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல் வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.